இப்போ எங்கே இருக்குது நீங்கள் பாண்டிச்சிலேருந்து வந்திருக்கிறீங்க இந்த மாதிரி மேடையில் நின்றுட்டு ஆலயம் எங்கே இருக்குன்னு கேட்டால் நாங்கள் எப்படி சொல்கிறது கூட்டம் முடிச்சுட்டு வாங்க அட்ரஸ் தரோம் நாங்கள் போகிற ஆலயம் நான் அந்த க நீங்கள் எங்கே போய் ஆராதிக்கிற ஆலயத்தை சொல்ல பொதுவாக புதிய பாடலில் எங்கே ஆலயம் இருக்கிறது என்ற ஒரு கேள்வி ரொம்ப முக்கியமானது ஏன்னா இரண்டாயிரம் வருடங்களாகியும் இன்னும் அநேக கிறிஸ்தவர்களுக்கு ஆலயம் எங்கே இருக்குன்னு தெரியலை ஐயோ யாருங்க தெரியாத கிறிஸ்தவங்க நாம் ஆலயம் என்று சொல்லுகின்ற இடங்களெல்லாம் நமக்கு தெரியும் எந்த தெருவில் எந்த ஆலயம் இருக்கு எந்த இருக்குது எந்த பேரில் இருக்குது எந்த ஆலயத்தினுடைய கோபுரத்து எவ்வளவு உயரம் இருக்குது எந்த ஆலயத்தினுடைய மணிக்கூண்டு எவ்வளவு பெருசா இருக்குது எல்லாம் நமக்கு தெரியும் நான் சொல்லுது வேதம் சொல்லுகிற தேவாலயம் எங்கே இருக்கிறது நல்லா தெளிவாக சொல்லிட்டீங்களா அப்புறம் பிரசதம் முடிக்க வேண்டியதான் நம்ம வந்து சேர வேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்தாச்சு ஆனால் இரண்டாயிரம் ஆண்டுகளாகியும் என்று அநேகருக்கு ஆலயம் என்றால் இருக்கு தெரியவில்லை அவர்கள் ஆலயம் எங்கேயிருக்குன்னு கேட்டால் அவங்க போய் வாரத்துக்கு ஒரு முறை ஆராதனை பண்ணுறாங்களோ அதை தான் ஆலயம்னு சொல்கிறாங்க ஆனால் வேதம் சொல்கிறது இல்லை இப்போ புதிய ஏற்பாடில் தேர் இஸ் நோ மோர் டெம்பிள் அப்படின்னு சொல்லுது உண்மையாக புதியற்பாடில் கோயில் கிடையாது புதிய பாடலில் ஆலயம் கிடையாது ஆலயம் உண்டு கோயில் உண்டு ஆனால் நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோமோ நாம் சிந்தித்துக்கணும் அந்த சிந்தனை அடிப்படையான கோயில் இல்லை ஏன்னா கோயில்களில் ஆண்டவர் தங்குகிறது இல்லையாம் கோயில்கள் ஆண்டவர் தங்குகிறது இல்லை ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் மனிதனுடைய தேவனை அறிகின்ற அறிவு குறைவாக இருந்த காரணத்தினால ஒரு டெம்பரரி அரேஞ்ச்மெண்டில் என்ன பண்ணான்னா ஆண்டவர் வந்து இந்த இடத்துல நான் தங்கியிருந்து உன்னை ஆசீர்வதிப்பே அப்படின்னு சொன்னார் உதாரணமாக ரெண்டு நாளாகவும் ஏழு ஆகி ஏழு பதினைந்தா வசனத்தை நீங்கள் யாரோ ஒரு வாசிங்களும் ரெண்டு நாளாகவும் ஏழு பதினைந்து ரெண்டு நாளாகவும் ஏழு பதினைந்து இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜபங்களுக்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவர்களுமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆனால் இது வந்து ஒரு டெம்பர் அரேஞ்ச்மெண்ட் தான் ஏன்னா ஸ்தேவான் சொல்லுகிறவர்கள் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் அப்போ சொன்னபடிகள் ஏழாம் மத்தியத்தினுடைய நாற்பத்தி எட்டாவது வசனத்தில் வாஸ்து பார்க்கும் பொழுது உன்னதமானவர் கைகளினாலே கட்டுகிற ஆலயங்களில் இருப்பது இல்லை இதை நீங்கள் நம்புகிறீங்களா ஒத்துக்கிறீங்களா எல்லோரும் சொல்லுங்கள் நாம் தான் ஆலயம் ஆனால் அதையும் ஆலயம்னு சொல்கிறோம் இந்த நம்பளையும் ஆலயம்னு சொல்கிறோம் அதுவும் ஆலயந்தாங்க நானும் ஆலயம் அப்படி சொல்கிறீங்களா இல்லைங்க ஏதாவது ஒன்று தான் ஆலயம் நீங்கள் போயிட்டுருக்கிற கோயில் ஆலயமாக இருக்கணும் இல்லை நீங்கள் ஆலயமாக இருக்கணும் அதுவும் ஆலயம்தான் இதுவும் தான் அப்படி கிடையாது ஏன்னா சேவார் தெளிவாக சொல்கிறாரு தேவன் மனிதன் கட்டுகிற கட்டடங்களிலே அது எவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தாலும் சரி அது சென்ட் பால்ஸ் கதீட்ரலாக இருந்தாலும் சரி சென்ட் பீட்டர்ஸ் கதீட்ரலாக இருந்தாலும் சரி எவ்வளவு மேக்னிஃபிசன்ட் டெம்பிள்ஸாக இருந்தாலும் சரி பைபிள் இட் இஸ் வெரி கிளியர் காட் டஸ் நாட் டுவெல் தேர் அங்கே வாழல்ல ஒத்துக்கிறீங்களா அப்போ ஆண்டவர் அந்த கோயிலில் தங்கலைன்னா நம்ம மணி உலகத்தில் கட்டப்பட்டிருக்கிற எந்த கோயிலிலும் கடவுள் இல்லை கடவுள் இல்லை இல்லவே இல்லை தயக்கக்கூடாதுங்க உண்மை வந்து பைபிள் சொல்கிறத நீங்கள் என்ன செய்யணும் ஆணித்தரமாக சொல்லணும் அதில் பயப்படக்கூடாது இவர் சொல்லிட்டு போயிடுவார் நாம் அந்த விதமா நம்பி நமக்கு ஏதாவது என்ன பண்றது இல்ல பைபிள் தானே சொல்லுது இவர் ஒருத்தர் சொல்றது எப்படிங்க நம்ம ஏற்றுக்கிறது இன்னொருத்தர் யாராவது சொல்லியிருக்காரா அதுவும் சொல்லியிருக்கார் பாருங்க வேதாக மத்திய மிக முக்கியமான அப்போ யார் அப்போ சில பவுல் இல்லையா நமக்கு நியூ நியூட்டம் என்ன புதிய பண்ணால் என்ன ஏசுக்கு சொன்னிப்பா என்ன எப்படி மனுஷன் நீதிமானாங்கிற எப்படி பரிசுத்தமான எப்படி தேவனோட ஐக்கியப்படுகிறான் இது போன்ற உண்மைகள் எல்லாம் நமக்கு ரொம்ப தெளிவாக சொல்லிக் கொடுத்தவர் யார் சென்ட் பால் அவர் என்ன சொல்கிறார் கேட்கலாமா நம்ம பைபிளில் தான் இருக்குது பதினேழாம் இருபத்தி நான்காம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அவரும் இதே உண்மையை தான் சொல்லுகிறார் உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கினவர் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிறபடினால் ம் கைகளினாலே கட்டப்பட்ட கோயில்களிலே அவர் வாசம் பண்ணுவது இல்ல அப்போ கோயில் நாம் போகிற இடம் கோயில் ஆலயம் நம்புகிற ஆலயம் அல்ல வாசிச்சிட்டோம் நம்புறீங்களா நீ ஓட்டெடுப்பு நடத்தினா எத்தனை பேர் இந்த உண்மை ஒத்துக்குவீங்க வேதம் தெளிவாக சொல்லுதுங்க பழைய பாடலே ஆண்டவர் சொல்றார் வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதப்படி நீ எனக்கு எப்படிப்பட்ட ஆலயத்தை கட்டுவாய் என்று கேட்டார் இல்லையா அப்படி அர்த்தம் என்ன ஒரு காலகட்டத்தில் தேவனை அறிகின்ற அறிவு மக்களுக்கு இருந்த காரணத்தினாலே தேவன் அவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தி அவர்களை நடத்துவதற்காக அவர்களால் கட்டப்பட்ட சில இடங்களிலே தம்முடைய நாமத்தை அவர் விளங்க பண்ணினார் ஆனால் அது அவருடைய முழுமையான திட்டத்தினுடைய அடிப்பில் வந்ததில்லை அதனால்தான் புதிய பாடு வருகிற பொழுது எவ்ரி திங் ஹேஸ் சேஞ்ச் புரிகிறதா இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்களுக்கு பழைய ஏற்பாடு என்ன புதிய ஏற்பாடு என்ன வித்தியாசமே தெர்லிங்க இப்போ கூட நான் இந்த போன்ற உண்மைகளை சொல்லுகிற பொழுது சொல்ல சொல்லுவாங்க இன்னும் இப்பொழுது ஒரு வாசனை வசனத்தை வாஸ்தவம் பாருங்கள் ரெண்டு நாளாகவும் ஏழாம் மாத தேதனுடைய வசனம் வாசிங்கள் இப்பொழுது நான் வாசனை அதே வசனம் தான் இந்த ஸ்தலத்திலே செய்யப்படுகிற ஜபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனித்தும் இருக்கும் சிலர் வந்து கோயிலில் ஆண்டவர் இல்லை ஆலயத்தில் இல்லை அப்படின்னு பைபிள் சொல்கிறத நம்ம ஹைலைட் பண்றவரில் அந்த பிரசங்கம் முடிஞ்சவன கூப்பிட்டு போய் காட்டுற வசனம் எது தெரியுமா இந்த வசனம் பைபிள் சொல்லுது ஐயா உண்மைதான் சொல்லுது இது யாருக்கா சொல்லப்பட்டது பழைய பாட்டு காலத்திலே வாழ்ந்த யூதர்களுக்கு சொல்லப்பட்டது உங்களுக்கு சொல்லப்பட்டது பழையற்பாட்டுக் கால யூதர்களுக்கு அந்த அவர்களுக்கு இருந்த தேவ அறிவின் அடிப்படையில் அந்த நாட்களுக்கு தேவையாக நான் இந்த இடத்துல தங்கியிருப்பேன்னு சொன்னார் அதை கூட நீங்கள் தொடர்ந்து வாசினால் இருபதாம் வருஷம் வரும் இருபதாவது வசனத்து வருகிற பொழுது வி வில் பி ஷாக்ட் அவர் என்ன சொல்லுவார் இந்த இடத்துல நான் தங்கியிருப்பேன்னு சொல்லியிருக்கேன் ஆனால் என்னுடைய வழிகளில் நீங்கள் நடக்காமல் போனீங்கன்னா என்ன எழுதுணும் இதை எல்லாரும் பார்த்து வேடிக்கையாக பேசுகிற அளவுக்கு நான் இதை என்ன செய்து விடுவேன் அழித்து விடுவேன் உடைத்து விடுவேன் என்று சொன்னார் ஆக நீங்கள் பாருங்கள் இ தான் நிறைய கிறிஸ்தவர்கள் என்ன செய்யலாம் வேத புரிந்து கொள்ள பழைய கால யூதர்களுக்கு அதை சொல்லப்பட்டது அப்போது புதிய ஏற்பாட்டு காலுக்கு அது சொந்தமலை இல்லை அதனால தான் இன்றைக்கி கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேருக்கு ஆல்டர் பக்கத்தில் போய் ஜபம் பண்ணால் அதிகமாக ஆண்டோர் ஆசீர்வாதிப்பாருங்கிற நம்பிக்கை இருக்குது சிலர் வந்து மணி அடிக்கிற இடத்துல போய் நான் ஜெவம் பண்ணால் அதிகமாக ஆண்டோர் ஆசிர்வதிப்பான்னு நம்பிக்கையாக இருக்குது சிலர் நான் ஒன்றுக்கும் உதவாத அற்பம் தூசியமான குப்பை போன்றவன் ஆலயத்துக்கு உள்ளே போய் ஆண்டோட ஜெவம் பண்ணக்கூடாது அந்த வாசப்படியிலேயே உட்காந்து ஜெபம் பண்ணுவேன் இன்னி கூட பாருங்கள் நிறைய கோயில்களில் கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா உள்ளே போக மாட்டேன் ஏன் உணவு ரொம்ப ஹம்புள்னஸ் அவ்வளோ பெரிய தேவன் இருக்கிற உள்ளே நான் போகிறது எனக்கு தகுதி கிடையாது நான் வாசப்படியில் நான் என்ன செய்கிறேன் மேசை கீழே உட்காந்துருக்கேன் நான் குட்டியை போல் உட்காந்துருக்குறேன்னு சொல்லிவிட்டு அங்கே உட்காந்து கிடப்பாங்க ஏன்னா எப்படி ஆகியும் பாருங்கள் அதெல்லாம் ஒரு காரியத்தை சாதிக்கிறதுக்கு நம்ம எப்படி வேணாலும் வளைவோம் இல்லையா அதனால் மணி அடிக்கிற இடத்துல போய் உட்காந்து ஜெபம் பண்ணது அது மாதிரி வாசப்படியில் உட்காந்து ஜெபம் பண்ணுறது ஆல்ட்ரு பக்கத்தில் போய் ஜோப் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் இடங்களில் எனக்கு ஒரு பிரதர் சொன்னார் உங்களுக்கு ஆல்ட்ரு பக்கம் வரையிலும் வந்து ஜவும் பண்ணுற விஷயம்தான் தெரியும் கொஞ்சம் பேர் ஆல்டருக்குள்ளே கையை நீட்டிக்கிட்டு ஜெபம் பண்ணுவாங்க அப்படின்னு ஏன்னா கொஞ்சம் கையை நீட்டிக்கிட்டு ஜெபம் பண்ணால் ஆண்டோடைய ஆசீர்வாதம் வாங்குறது கொஞ்சம் வசதியாக இருக்கும் அப்படின்னு இப்படி பலவிதமான நம்பிக்கைகள் ஆனால் பைபிள் சொல்லுது நீ மணி அடிக்கிற இடத்துல போய் ஜெபம் பண்ணாலும் சரி வாசப்படிலும் உங்கள் ஜெவ் பண்ணாலும் சரி பக்கத்தில் ஜெவம் பண்ணாலும் இந்த ஆலயத்தில் தேவன் இல்லைன்னு பைபிள் சொல்லிச்சு அவர் சொன்ன நான் இங்கேலாம் தங்க மாட்டேன் அப்போ என்னங்க அர்த்தம் புதிய ஏற்பாட்டில் கோயில் நம்ம பேர் வச்சுருக்கோம் உண்மை தான் தேவாலயம் சித்தாலயம் பல விதங்களில் பேர் வச்சிருக்கிறோம் நீங்கள் இதையோ தவறாக புரிஞ்சு நம்ம சம்பிரதாய அதை காலகாலமாக நம்பிக்கொடுக்கிற பா பாரம்பரிய அடிப்படையிலேயே ஆவிக்குரிய வாழ்வு நினைக்கக்கூடாது இந்த பைபிள் என்ன சொல்லுது வாட் இஸ் அ பைபிள் ஸ்பீக் இந்த வேதம் என்ன சொல்லுகிறது அதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அலையிலையா தேவாலயத்தில் ஆலயம் என்று சொல் நீங்கள் சொல்கிறீங்களா ஆண்டுகள் இல்லை அப்போ புதியற்பாட்டை ஆலயமே கிடையாது இருப்பது என்ன இன்றைக்கி நாம் சபையை தான் என்ன சொல்லிகிட்ருக்குறோம் சபை கட்டிடத்தை தான் ஆலயம் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம் சபை என்பது வேறு ஆலயம் என்பது வேறு சபை என்பது வேறு தேவாலயம் என்பது வேறு இதையெல்லாம் விவரித்து பேசுறதுக்கு இன்னும் மிச்சமாக இருக்கிற நேரங்கள் போதுமானதல்ல எனவே நான் விரைந்து சொல்லி முடிக்க விரும்புகிறேன் அப்போ கோயில் இல்லையா பிரதர் ஆலயம் இல்லையா பிரதர் இருக்குது நீங்கள் சொன்னீங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுது எங்கன்னாது ஒன்று குறிஞ்சியர் மூன்று பதினாறு பதினேழு என்ன சொல்லுகிறது நீங்கள் தான் தேவனுடைய ஆலயம் இந்த தேவாலயம் பரிசுத்தமாக இருக்கணும் அதை நீங்கள் நாசமாகணும் தேவன் உங்களை என்ன பண்ணுவார் நாசமாக்குவாரு ஒன்று ஒரு ஆறாம் வசனத்தில் வேதம் சொல்லுகிறது நீங்கள் தான் பரிசுத்தாவிய தங்குகின ஆலயமாக இருக்கிறீர்கள் அப்போ இன்றைக்கு ஆலயம் என்பது இருக்கத்தான் செய்கிறது ஆலயம் எங்கே இருக்கிறது நாம் கட்டி வைத்த கோயில் அல்ல கட்டடங்கள் அல்ல சிலுவை அடையாளங்களை கொண்டிருக்கிறதான அந்த விதமான ஆலயம் நாம் தான் ஆலயம் இப்போ மறுபடியும் ரெண்டு பாருங்க ஏழாம் பதினைந்த வசனத்தை இந்த ஸ்தலத்தில் ஏறெடுக்கப்படுகிற விண்ணப்பங்களுக்கு என் கண்கள் கவனித்தும் என் காதுகள் என் கண்கள் திறந்தும் என் காதுகள் கவனித்தும் இருக்கும் இப்போ இந்த ஸ்தலம் எங்க போய்ச்சுது மனிதரால் கட்டப்பட்டதான ஒரு கட்டடம் என்ற இடத்திலிருந்து பெயர்ந்து நமக்குள் வந்து நவ் வி ஆர் த டெம்பிள்ஸ் சப் காட் இந்த ஆலயத்தில் தான் இருந்து ஆண்டவர் நம்முடைய ஜபத்தை கேட்குறார் அலையிலுயா கவனிச்சிங்களா இந்த ஆலயத்தில் நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று பைபிளில் பவுல் சொல்லுகிறாரே தேவனுடைய ஆவியினால் தூண்டப்பட்டு இந்த ஆலயத்தில் இருந்து செய்யப்படுகிற விண்ணப்பம் ஆண்டவர் கேட்குறாரு அப்போ இந்த ஆலயத்தில் தேவன் தங்க வேண்டும் இல்லையா அதில் வந்து பைபிள் சொல்லுது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வி ஹாவ் டு ரிசீவ் காட் அலே லூயா கோயில் என்று சொல்லப்படுகிற ஒரு இடத்துல போய் ஒரு ஆராதனை பண்ணிட்டு வருகிறது இல்லை ஆலயம் என்று சொல்லப்படுகிற ஒரு இடத்துல போய் பக்தியை காண்பிச்சுட்டு வருகிறது இல்லை நாமவே ஆலயமாக மாறணும் ஆலயமாக மாறணும் அதுக்கு என்ன வேணும் ஒரு இடம் ஆலயம் என்று சொல்லப்பட வேண்டும் அந்த இடத்துல ஆண்டவர் இருக்க வேண்டும் அலே லூயா அப்போது நாம் முதலாவது ஆண்டவரை பிறவி தான் யோவன் ஒன்று பண்ணிட்டு சொல்லுகிறது அப்படி நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக அவரை பெற்றுக்கொண்டவர்கள் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் எனவே தான் யோவான் மூன்று பதினாறு என்ன வாசிக்கிறோம் தேவன் தம்முடைய உரைபேரான குமார்னு நமக்காக தந்தரளினார் அப்போ அவரை நாம் பெற்றுக்கொண்டால் ஆட்டோமேட்டிக்கலி விட் அலிலுயா இந்த ஆலயத்துக்குள்ளே இருந்து விண்ணப்பம் ஏறெடுத்தால் ஆண்டவர் கவனிப்பார் அலிலுயா இந்த ஆலயத்தில் தேவனை நாம் பெற்றிருக்க வேண்டும் இன்றைக்கு நமக்குள் தேவன் இருக்கிறார் உணர்வு நமக்கு இருக்கிறதா கோயிலில் போனால் நமக்கு பக்தி வருது கோயிலில் கடவுள் இருக்கிறா கோயில்ல போனால் ஜபம் பண்ணால் கேட்பார் நினைக்கிறோமே ஏன் நாம் இருக்கிற இடத்துல ஜபம் பண்ணால் கேட்க மாட்டாரு கேட்பார் நம்ம நினைக்க மாட்டேங்கிறோம் அதற்காக நீங்கள் கோயிலுக்கு போகாமல் இருந்துட்டு போகிறீங்கன்னா அந்த அர்த்தத்தில் சொல்லலை கோயில் சபைக்கு கூடி வருதுங்கிறது வேற ஒரு அர்த்தத்தில் அதனுடைய ஆசிரியர் வீரன் ஆனால் ப்ரைமர்லி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வி மஸ்ட் பி வெரி ஷுர் தர் வி ஆர் த டெம்பிள்ஸ் ஆஃப் காட் காட் மஸ்ட் டெல் வித் இன் அஸ் நமக்குள்ளே தங்கணும் அப்போ ஆண்டவர் நமக்குள்ளே தங்குனா நாம் ஆலயமாக மாறுறோம் இந்த ஆலயத்திலிருந்து நாம் ஏறடுக்கிற ஜபத்தை ஆண்டவர் கேட்குறா இல்வியா ஆனால் இன்றைக்கி என்ன நடைபெறுகிறது இந்த உபவாச கூட்டத்துக்கு போனால் ரொம்ப ஃபேமஸாக சொல்கிறாங்க அங்கே போய் நிறைய பேருக்கு ஆசீர்வாதம் வருதா நாமும் போவோம் பதினைஞ்சி வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் தலைமுறை தலைமுறை கிறிஸ்தவெலாம் இருந்தவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும் ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கணும்னா அவள் எதை நம்புகிறானா இந்த கூடுகை அநேகர் எங்கே செலுத்த அங்கே போகிறார்கள் நான் போகிறது தவறுன்னு சொல்லலை நீங்கள் போங்க ஆவிக்குரிய பிரயோஜனம் அடைகிறதுக்காக ஸ்பிரிச்சுவல் எடிஃபிகேஷனுக்காக கிறிஸ்துகள் வளர்வதற்காக எந்த உபவாச கூட்டத்துக்கும் போங்க எந்த ஜெப கூட்டத்துக்கும் போங்க ஆனால் அங்கே போனால் என்னுடைய வியாபாரம் ஆசீர்வதிக்கப்படும் அங்கே போனால் எனக்கு போ என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கும் அங்கே போனால் என் பையனுக்கு வேலை கிடைக்கும் அங்கே போனால் எனக்கு சொந்த வீடு கிடைக்கும் அந்த மாதிரி போனோம்னு சொன்னால் வேதத்தினுடைய சத்தியத்தை நம்ம அறியலை ப்ரேயர் மீட்டிங்ஸ்க்கெல்லாம் போங்க எதற்கு போங்கன்னா ஆவிக்குரிய காரியங்களை உங்களுக்கு அங்கே கற்றுக் கொடுக்குறாங்களா நீங்கள் எப்படி வாழணும் எப்படி கிறிஸ்துவோட ஐக்கியமாக இருக்கணும் எப்படி கிறிஸ்துவை மகிமைப்படுத்தணும் எப்படி கிறிஸ்துவனுடைய சுபாவங்களை பிரதிபலித்து தேவனுடைய நாம பல நல்கள் அறியப்படணும் இது போன்ற காரியங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில் வெற்றி அடைகிறது எப்படி சோதனைகளை ஜெயிக்கிறது எப்படி பாவத்தை வெல்லுவது எப்படி தேவனோடு நெருக்கமாக இருந்தவுடைய ஆசுரம் அடைவது இது போன்ற ஆவிக்குரிய காரியங்களை சொல்லிக் கொடுக்குற ஜப போங்க ஆனால் அந்த ஜப கொடுக்கைக்கு போனால் அதுவும் தொடர்ந்து போனால் எனக்கு ஆசீர்வாதம் வரும்னு சொன்னால் நீங்கள் யார் நீங்கள் யார் நீங்கள் தேவருடைய ஆலயம் என்று பைபிள் சொல்லுகிறதே அப்போது நீங்கள் அதன் மூலம் என்ன சொல்லுங்க சொன்னால் ஆண்டவர் என்னோடு இல்லை ஆண்டவர் என்னோடு இல்லாத தான் அவர் இருக்கிறார் என்று மற்றவர்கள் சொல்லுகின்ற இடங்களுக்கு போய் ஆசீர்வாதத்தை தேடுகிறேன் அவிதமான நம்பிக்கைகளுடைய அடிப்படையில் செயல்படுகிற பொழுது வாட்ஸ் பேஸ் இந்த பைபிள் இதை எதனுடைய அடிப்படையில் நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் எதனுடைய அடிப்படையில் நம்புகிறார்கள் இப்படி ஏதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துல போன ஆண்டவர்களை ஆசிரியர் பண்ணி சொல்லி சொல்லியிருக்கிறாரா இல்லை இந்த ஆலயத்திலிருந்து ஏறெடுக்கப்படுகிற விண்ணப்பங்களுக்கு தேவனுடைய கண்கள் கவனம் தேவனுடைய காதுகள் என்ன செய்யும் கவனித்து கேட்கும் கண்கள் திறந்திருக்கும் எங்கேயோ நடைபெறுகின்ற ஒரு ஜபக்கூட்டம் அல்ல அருமையான கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளை எண்ணங்கள் மாற வேண்டும் நம்முடைய அடிப்படை ஆவிக்குரிய ஒரு ஜீதத்தினுடைய அர்த்தங்கள் மாற வேண்டும் கிறிஸ்துவை நாம் பெற வேண்டும் நாம் பெற்று நாம் மற்றவர்களுக்கு தேவனுடைய மகிமை வெளிப்படுத்த வேண்டும் அங்கு போன ஆசீர்வாதம் இங்கு போன ஆசீர்வாதம் இவர் தலையில் கையை வச்சு ஜெபம் பண்ண ஆசீர்வாதம் அந்த ஆள் ஜெவம் பண்ண ஆசீர்வாதம் இவ்விதமாக கிறிஸ்துவை அறியாத காலங்களில் ஊழியர்கள்ட்ட போய் நம்ம ஜெவம் பண்ணுறது தப்பு கிடையாது கிறிஸ்துவை அறியாத ஒரு ஜெபக்கூடுகளில் போயிட்டு எனக்கு ஒரு ஆசீர்வாதத்துக்காக ஜெவம் பண்ணுங்கன்னு சொல்ல தவறு கிடையாது ஆனால் கிறிஸ்துவை அறிந்து கிறிஸ்தவள் என்று சொல்லிக் நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்க வேண்டும் அல்ல இல்லையா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி மஸ்ட் ரிசீவ் ஜீசஸ் அப்படி ஏற்றுக்கொண்டா என்னோட ஆண்டவர் இருக்கிறார் அல்ல இல்லையா ஐ எம் த டெம்பிள் ஆஃப் அவர் எதுக்கு என்னோட தங்கியிருக்கிறார் எதற்காக தங்கியிருக்கிறார் அவருக்கு அங்கே இடம் இல்லாமலா ஏன் பரலோகத்தில் இடம் இல்லாமலா என்னிடத்தில் தங்கியிருக்க விரும்புகிறார் இல்லை என்னை ஆசீர்வதித்து அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அவருடைய தெய்வீக திட்டங்களை என் மூலமா செயல்படுத்துவதற்காக அவர் என்னிடத்தில் தங்கி இருக்கிறார் ஆக நாம் தேவாலயங்களாக பிள்ளைகளுக்கு நாம் தான் தேவாலயமாக இருக்கிறது தெரிய வேண்டும் நம்முடைய இருக்கின்றவர்களுக்கு நாம் அல்ல நாம் கோயில்களாக இருக்கிறது தெரிய வேண்டும் அதை நம்முடைய வாழ்க்கையை சொல்ல வேண்டும் அப்படி சொல்லுகின்ற அளவிற்கு ஆண்டவருடன் நாம் ஐக்கியமாக வேண்டும் அதுதான் ஆலயம் ஆலயம் என்று சொன்னால் அவன் ஐக்கியமாக இருக்கிறான் அவன் உறவாடி இருக்கிறான் நான் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் முப்பது ஆண்டுகளாக எந்த ஜபக்கூடுகைக்கும் போய் ஆசீர்வதிக்கப்படவில்லை என்னிடத்துல எத்தனை பேர் சொன்னால் நான் ஜப கொடுக்கையும் போவேன் உபாசக்கூடுக்கெல்லாம் போயிருக்கிற ஒரு காலத்தில் நிறைய போயிருக்கிறேன் ஆனால் அங்கே போனால் ஆசீர்வாதம் வரும் அங்கே போனால் வியாபாரம் முன்னேறும் அங்கே போனால் சாபம் நீங்கும் அங்கே போனால் பிரச்சனை நீங்கும் அந்த அடிப்படையில் அந்த விதமான நம்பிக்கைகளுக்கு பைபிளில் இடமில்லை ஆண்டவர் என்னோடு இருந்தால்தான் ஆசீர்வாதம் அலில்வையா நம்முடைய ஒவ்வொரு தேவைகளுக்கும் ஒரு ஜபக்கூடுகைக்கு போய் அந்த தேவையை நம்ம சந்திக்க முடியாது நம்முடைய ஒவ்வொரு ஆசிர்வாதங்களுக்கும் ஏதாவது ஒரு வல்லமையான வரம்பற்ற ஊழியர்களை சென்றதை பெற முடியாது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாள் சூழலும் வித்தியாசமாக இருக்கிறது ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமான பிரச்சனையை நான் சந்திக்க நெடுகிறது எனவே எனக்கு ஒரு பெர்மனன்ட் கார்டு வேணும் அலை என்னோடு இருந்து என்னை நடத்துகிற ஒரு ஆண்டோர் வேணும் என்னோடு இருந்து என்னை ஆசீர்வதிக்கிற ஒரு ஆண்டோர் வேணும் அதைத்தான் ஆண்டோர் விரும்புகிற மகனே மகளே நீ அங்கே இங்கே என்று ஓடுவதில்லை நான் உன்னோடு இருக்க விரும்புகிறேன் நீ ஆசீர்வாதத்தை தேடி அலைகிற ஒருவராக அல்ல ஆசீர்வாதங்களை தேடி கூடுகை கூடுகின்ற ஓடுகிறவனாக அல்ல நீயே ஒரு ஆசீர்வோடை சென்றாக மாற வேண்டும் அலிலுயா உன்னிடத்திலே ஆசீர்வாதத்தை மக்கள் பார்க்க வேண்டும் நீ ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஜீவிதத்தை செய்ய வேண்டும் நமக்கு ஒரு தன்னிறைவு வேண்டும் அலிலுயா ஐ ஆம் வித் மை காட் காட் இஸ் வித் மீ அலிலுயா என்னுடைய ஆவிக்குறை வாழ்க்கைக்கு இத்தனை ஆண்டுகளும் நான் அந்த நம்பிக்கை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் எத்தனையோ பேர் என்னிடத்துல சொன்னால் அங்கே போங்க இங்கே போங்க அவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணுங்கள் இவர்கிட்ட போய் ஜவும் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது முடிவு காலம் வரும்னு இல்லை என்னை அழைத்த ஆண்டவரை எனக்கு தெரியும் அவருடைய ஆவியானோட எனக்குள்ளே கிரீ செய்கிறது தெரியும் அவர் தொடர்பாக வேதம் சொல்லுகிற சத்தியங்கள் எனக்கு தெரியும் அவர் எனக்கு தந்தையாக இருந்தால் அந்த தந்தையினுடைய நன்மையை நான் அடைவதற்கு அவரிடத்தில் நான் பேச வேண்டும் என்று எங்கேயோ போய் யாரோ எனக்காக பேசணும் கட்டாயம் அல்ல என் எனக்கு அவர் தந்தையாக இல்லை என்றால் அவர் யாரோ ஒருவராக இருந்தால் அவரிடத்திலிருந்து நான் ஒரு நன்மையை பெறுவதற்கு இன்னொரு முழுவா பேசேன் ஆனால் தேவன் நமக்கு யாராக இருக்கிறார் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் கடவுளைன்னு கூட நம்ம சொல்லுகிறத எப்படி சொல்கிறோம் ஏசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்குற பொழுது அவர் ஃபாதர் இன் ஹெவன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே ஆம் அருமையானவர்களே ஆலயம் என்பது எதற்காக வென்று சொன்னால் தேவனுக்கு ஒரு இடம் தேவைப்பட்டதற்காக அல்ல நமக்கு அவருடைய நன்மை தேவைப்பட்ட அலிலுயா அந்த நன்மையை அந்த உதவியை அந்த உடனிருப்பை நமக்கு கொடுப்பதற்காக ஆண்டவர்களிடம் தேவைப்பட்ட அதுதான் ஆலயம் தேவன் எத எதற்காக ஆலயம் இருக்கிறது நம்மை ஆசீர்வதிப்பதற்காக நம்மை ஐக்கியம் தருவதற்காக நம் மூலமாக தேவ மகிமை பிறகுத் தருவதற்காக அந்த ஆலயம் எங்கே இருக்கிறது வேறு எங்கும் இல்லை நாம் கண்களால் காணுகிறவைகளில் ஆலயம் நாமே தான் ஆலயம் அலிலுயம் எனவே இந்த ஆலயம் என்று அந்தஸ்தை பெறுவதற்காக முதலாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையிலே பெற வேண்டும் அலிலுயா நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம சொந்த இரட்சகராக பெற வேண்டும் அவரை ஒரு ஆராதனை கடவுளாக அல்ல ஒரு தொழுகைக்குரிய கடவுளாக அல்ல என்னுடைய வாழ்வோடு இணைந்த ஒருவராக அவர் நம்முடைய வாசல் வியத்தின் தட்டி கொண்டிருக்கிறார் அலிலுயா இந்த இரவில் அந்த கூடுகளை கலந்து கொண்டிருக்கிற நம்மில் எத்தனை பேர் ஆண்டவரை நான் பெற்றிருக்கிறேன் சொல்ல முடியும் ஆண்டவரை நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவரை நான் நம்புகிறேன் ஆண்டவரை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரை நான் மகிழ்வுப்படுத்துகிறேன் என்றெல்லாம் நாம் சொல்லலாம் ஆனால் ஆண்டவரை எனக்குள் பெற்றிருக்கிறேன் ஐ நோ மை காட் பவுல் சொல்லுகிற பொழுது ரெண்டு திமுக ஒன்றாம் மாதத்தில் பன்னிரெண்டாம் அழகா சொல்லுவார் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன் நான் வெட்கப்பட்டு போகிறதெல்லாம் அருமையான நம் ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவர் இருக்கின்றார் அலையலுயா நாம் தான் ஆலயம் நாம் தான் ஆலயம் நமக்குள்ளே ஆண்டவர் தங்க வேண்டும் எனவே ஒரு சாதாரண மனிதனிலைமையிலிருந்து தேவனுடைய ஆலயம் என்ற நிலைமைக்கு நாம் கடந்து செல்வோம் இந்த ஆலயத்திலிருந்து நாம் ஆலயமாக மாறி அந்த ஆலயத்திலிருந்து ஆண்டவரோடு நாம் பேசி பழகி அவரது ஜெபிக்கும் பொழுது நம்முடைய விண்ணப்பங்களுக்கு பதில் கிடைக்கும் அலையிலுயா நிச்சயமாக கிடைக்கும் நம்முடைய கஷ்டங்கள் நீங்கும் நம்முடைய கவலைகள் நீங்கும் நம்முடைய கண்ணீர்கள் மாறும் முதலாவது நமக்குள் வர இருந்த ஆண்டவருக்கு வர விரும்பின ஆண்டவருக்கு அதற்காக கல்வார் சில ரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவத்தினுடைய நிவாரணத்திற்காக அந்த பரிகாரம் செய்த ஆண்டவருக்கு நம் முக்கியத்துவம் அவரே நமக்குள்ளே பெற்றுக்கொள்ள வேண்டும் அலிலுவும் இந்த இரவில் கூட நமக்கு அந்த வாய்ப்பு இருக்கிறது எனக்கு அந்த நிச்சயம் இல்லை கோயிலில் போனால் தான் அவர் இருக்கிறத என்னால் ஃபீல் பண்ண முடியும் எனக்குள்ள அந்த நிச்சயம் இல்லை சொன்ன ஆண்ட விட்ட சொல்லுவோம் ஆண்டவரேன் உண்மை நான் எனக்குள் காண வேண்டும் உண்மை நான் எனக்குள் அறிய வேண்டும் ஆண்டவர் என்னோடு இருக்கிறதுக்காக தான் இந்த பூமிக்கு வந்தீர் நான் உண்மை தேடி அங்கும் அங்கும் அலைகிறதற்காக அல்ல என்னோடு இருக்கிறதை நான் பார்க்கட்டும் என்று ஆண்டவர்கிட்ட பேசுங்க அந்த இரவு பேசுங்க இந்த கூடுகை முடிவதற்கு முன்பாக கர்த்தரை உங்களுக்குள் பெற்றுக்கொண்டவர்களாக நீங்கள் தான் என்று வேதம் சொல்லுகிறதை நீங்கள் நிரூபித்து காண்பிக்கலாக மாறுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிரதிப்பார் கர்த்தர் உங்களோடு இருப்பார் உங்களை நடத்துவார் உங்களுடைய தேவைகளை சந்திப்பார் அவருக்கு ஆலயமாக மாறின எவரும் ஆசீர்வதிக்கப்படாமல் போவதே இல்லை இந்த உலக வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் நம்மோடு இருப்பார் நான் என் ஜனங்களுக்கு நடுவிலே என் உலாவி அவர்களுக்கு தேவனாக இருப்பேன் என்று சொன்னவர் எதற்காக சொன்னார்னால் அந்த ஜனங்களை ஆசீர்வதிப்பதற்கு தான் அலிலுயா எனவே நாமே தேவாலயம் நமக்குள் தான் ஆண்டவர் வாழ்கிறார் நமக்குள் வாழ்ந்து நமக்குள்ளிருந்து நாம் ஏறெடுக்கின்ற விண்ணப்பங்களை ஆண்டவர் கேட்கிற நம்பிக்கையோடு ஆண்டவரை சார்ந்து வாழும் அவரை பற்றி கொண்டு வாழும் அவர் நம்மை ஆசிர்வதிப்பார் கண்களை மூடி நாம் செவிக்கலாம்